வெல்கம் டு முனீஸ்வரன் அண்டர்ட் கிளாஸஸ். நம்ம பார்த்திங்கன்னா வரவிருக்கும் 2023-24 டிஎன்எஸ் சார்பிலிருந்து வரக்கூடிய எஸ்ஏ எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம டாபிக் வைஸ் தான், அதாவது டாபிக் வைஸில் என்ன இருக்கோ ஜிகே கொஸ்டின்ஸ் அதை பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு டாபிக்ஸான பார்த்திங்கன்னா இயற்பியல் கண்டுபிடிப்புகள், அதாவது அறிவியல் கண்டுபிடிப்புகள் யார் யாரெல்லாம் அவங்களுடைய பங்களிப்பு என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா அமிலம். அமிலத்தில் ரெண்டு கிளாஸ் போயிருக்கு, இது மூன்றாவது கிளாஸ். மூணாவது கிளாஸில் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அமிலம் காரம் சொல்லி என்னென்னு பார்த்துட்டோம். இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி இப்போ இந்த இதில் பார்த்துடலாம். டெஸ்ட்டு டைப்பில் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு நான். நீங்கள் முடிஞ்சால் இதிலே டெஸ்ட்டும் எழுதலாம், பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட்டு கூட எழுதி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஒரு வேதிப்பொருள் வந்து அமிலத்தன்மை உடையதா இல்லை காரத்தன்மை உடையதான்னு கண்டுபிடிக்க பார்த்திங்கன்னா நிறங்காட்டின்றது பயன்படுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது சரியாக தவறலை, நிறங்காட்டி அப்படின்னு சொல்லி பயன்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த நிறங்காட்டி பார்த்திங்கன்னா இரண்டு வகையை பிரிக்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்க. இரண்டும் சரிதான். அதாவது ஒரு வேதிப்பொருள் வந்து அமிலத்தன்மை உடையதா இல்லை காரத்தன்மை உடையதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க நிறங்காட்டின்னு ஒன்று பயன்படுத்துகிறாங்க. அந்த நிறங்காட்டி பார்த்திங்கன்னா இரண்டு வகையை பிரிக்கிறாங்க. ஒன்று இயற்கை நிறங்காட்டி, இயற்கை நிறங்காட்டி, இன்னொன்று செயற்கை நிறங்காட்டி. இயற்கை நிறங்காட்டின்னு பார்த்திங்கனாக்கா இயற்கையாக கிடைக்கக்கூடிய மஞ்சள், பீட்ரூட் சாறு, அப்புறம் பார்த்திங்கன்னா லிட்மஸ் தாள், செம்பருத்தி பூ, இதை நாளும் பார்த்திங்கன்னா இயற்கை நிறங்காட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இயற்கை நிறங்காட்டிங்கள்னா இந்த நாளும் பார்த்திங்கன்னா இயற்கை நிறங்காட்டின்னு சொல்கிறாங்க. அடுத்தது செயற்கை நிறங்காட்டி. செயற்கை நிறங்காட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபினாப்திலும் மெத்தில் ஆரஞ்சும் பார்த்திங்கன்னா செயற்கை நிறங்காட்டி, அதாவது ஆய்வகங்கள் மூலம் உருவாக்கப்பட்டது வந்து அந்த இரண்டு என்னென்னு பார்த்திங்கன்னா மெத்தில் ஆரஞ்சும் ஃபினாப்திலும். இதை தான் வந்து இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க, நிறங்காட்டிகள் வந்து இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் சரியாக தவறாக தான். இயற்கை நிறைந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா அமில கரைசலில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுதில்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது இயற்கை நிறைந்த மஞ்சளை பார்த்திங்கன்னா அமில கரைசலில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே பார்த்திங்கன்னா அதே மஞ்சள் வந்து கார கரைசல் சிவப்பாக மாறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது மஞ்சள் தூளை எடுத்துப்போம், ஒரு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடுவோம், ஒரு கிளாஸில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அது எலுமிச்சை பழம் பிழிஞ்சு போட்டிங்கன்னா அமில கரைசல், அமிலமான எலுமிச்சை இல்லைனாக்க சிட்ரிக் அமிலம் ஏதாச்சும் இல்லைன்னா டாட்டாரிக் அமிலம் எது மிக்ஸ் பண்ணாலையும் அதனுடைய கலர் வந்து எந்த ஒரு மாற்றமும் சேஞ்ச் ஆகாது, மஞ்சள் மஞ்சள் கலராகவே இதாக இருக்கும். ஆனால் கார கரைசல், கார கரைசல்னால் என்னென்னு சொல்லி பார்த்தோம், அதாவது சலவைத்தூள், சோப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கார கரைசல், சுண்ணாம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கார கரைசல். இந்த கார கரைசலை மிக்ஸ் பண்ணப்போ பார்த்திங்கன்னா அது வந்து சிவப்பாக மாறும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது மஞ்சளோட சுண்ணாம்பை மிக்ஸ் பண்ணால் சிவப்பாக மாறும். இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுங்களில் ஏதோ விசேஷமோ, அதாவது கல்யாணமோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா ஆரத்தின்னு ஒன்று எடுப்பாங்க. இந்த ஆரத்தின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் கொட்டை தண்ணியில் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பை மிக்ஸ் பண்ணி கலப்பாங்க. சுண்ணாம்பை கலக்கிறப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் மாறிடும். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த ஆரத்தின்ற பேரில். அந்த ஆரத்தி எப்படி உருவாக்குறாங்கன்னா இப்படி தான் உருவாக்குறாங்க, கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுட்டு அதில் சுண்ணாம்பை மிக்ஸ் பண்ணி நல்லா இது பண்ணாங்கனாக்கா இந்த ரெட் கலரில் மாறும் அந்த ஆரத்தி தண்ணி. இதுக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்ல முடியும், நம்ம கண்ணில் பார்த்தது நிறையா. இரண்டும் சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு சரியாக தவறா, இதில் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா அமில கரைசல் இளஞ்சிவப்பு நிறமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா இளஞ்சிவப்பு, அமில கரைசல்னாக்க எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டாக்க இளஞ்சிவப்பு நிறமாக மாறும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு பேப்பர் எடுத்துங்க, பேப்பரில் செம்பருத்தி பூ பார்த்து நல்லா தேய்ச்சிடுங்க. தேய்ச்சிட்டு ஒரு ரெண்டு பேப்பரில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விடுங்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பை மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இளஞ்சிவப்பாக தரக்கூடியது வந்து அமிலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அமில கரைசலில் வந்து இளஞ்சிவப்பாக தரும், எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்டாக்க இளஞ்சிவப்பாக மாறும். சுண்ணாம்பு சேர்க்குறப்போ, சுண்ணாம்பு சேர்க்குறப்போ பார்த்திங்கன்னா பச்சை நிறமாக மாறும். அதாவது கார கரைசலான சுண்ணாம்பு மிக்ஸ் பண்ணுங்கனாக்க பச்சை நிறமாக மாறும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அமில கரைசல் பிங்க் நிறமாகவும் கார கரைசல் பச்சை நிறமாகவும் மாறும். இரண்டும் சரின்றது தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா நீல லிட்மஸ் தாள், நீல லிட்மஸ் தாள் எடுத்துக்கிட்டாக்க அமில கரைசல் வந்து சிவப்பாக மாறும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே சிவப்பு லிட்மஸ் தாள் எடுத்தால் கார கரைசல் நீல நிறமாக மாறும்னு சொல்லி சொல்கிறாங்க.
அதாவது லிட்மஸ் தாள் வந்து இரண்டு வகையாக இருக்குது. ஒன்று நீல கலரில் இருக்குது, இன்னொன்று சிவப்பு கலரில் இருக்குது. ரெண்டு கலரில் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு சிவப்பு நீல கலரை எடுத்துப்போம். நீல கலர் பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாற்றில் பிழிகிறப்போ பார்த்திங்கன்னா சிவப்பாக மாறும். அதே சுண்ணாம்பில் மிக்ஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாமல் நீல நிறமாகவே இருக்கும். சுண்ணாம்பு கரைசல் ஒன்று, எலுமிச்சை கரைசல் ஒன்று. எலுமிச்சை கரைசலில் சிவப்பாக மாறும், கார கரைசலில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நீல நிறமாகவே இருக்கும். அதே போல் சிவப்பு லிட்மஸ் தாள் எடுத்துக்கிறோம். சிவப்பு லிட்மஸ் தாள் எடுத்துகிட்டு கார கரைசலில் பார்த்திங்கன்னா நீல நிறமாக மாறும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அமில கரைசல், அமில கரைசலான எலுமிச்சை சாற்றில் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. சிவப்பு லிட்மஸ் தாள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. அதே கார கரைசலில் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பில் மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நீல நிறமாக மாறும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் என்னுடைய வித்தியாசம், நல்லா புரிஞ்சுங்க. நீல லிட்மஸ் தாள்னு பார்த்திங்கன்னா அமில கரைசலே சிவப்பாக மாறும், கார கரைசலில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது, நீல லிட்மஸ் தாள். அதே சிவப்பு லிட்மஸ் தாள் எடுத்துக்கிட்டாக்க கார கரைசல் நீல நிறமாகவும் அமில கரைசலில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. இதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்னொரு சரியாக தரா, பினாத்தலின் அமில கரைசல் நிறமற்றதாக இருக்கிறது. அதாவது இவ்வளோ நேரம் இயற்கை நிறங்காட்டி பார்த்தோம். செயற்கை நிறங்காட்டின்னு சொல்லி ரெண்டு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஃபினாப்தலினோ மெத்தில் ஆரஞ்சோ. அது ஃபினாப்தலின் பார்த்திங்கன்னா அமில கரைசல் நிறமற்றதாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அமில கரைசலில் வந்து எந்த ஒரு நிறமாகவும் மாறலை. ஃபினாப்தலினை எடுத்துக்கிறோம், அதுக்கு வந்து நிறம் கிடையாது. ஃபினாப்தலின் வந்து நிறம் கிடையாது, அது எடுத்துக்கிறோம். அதில் வந்து எலுமிச்சைச்சாறு பிணிப்பு பார்த்திங்கன்னா எந்த ஒரு கலராகவும் மாறாது. அதே கார கரைசல் சுண்ணாம்பை மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இளஞ்சிவப்பு நிறமாக மாறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பிங்க் நிறமாக மாறிடும். ஃபினாப்தலின் அமில கரைசல் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது, கார கரைசல் இளஞ்சிவப்பு நிறமாக மாறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது உண்மைதான். அப்போ இரண்டும் சரி. அடுத்த க்வெஸ்சன், மெத்தில் ஆரஞ்சு இன்னொரு செயற்கை நிறங்காட்டி. மெத்தில் ஆரஞ்சு பார்த்திங்கன்னா அமில கரைசலில் வந்து சிவப்பாக மாறும். அதாவது மெத்தில் ஆரஞ்சு எடுத்துகிட்டு அதில் எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டால் அது சிவப்பாக மாறும். அதே கார கரைசல் மஞ்சள் நிறமாக மாறும். சுண்ணாம்பு மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமாக மாறும். இரண்டும் சரிதான். அடுத்து பார்த்திங்கன்னா நடுநிலையாக்கள். நடுநிலையாக்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். நடுநிலையாக்கள் பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைட் நடுநிலையாக்கின் மூலம் கிடைத்த ஒரு உப்பாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கூற்றா காரணத்தில் அதாவது NaCl வந்து ஒரு நடுநிலையாக்க வினையின் மூலம் கிடைத்த ஒரு உப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நடுநிலையாக்கல் வினையின் மூலம் கிடைத்த ஒரு உப்புன்னு சொல்கிறாங்க. ஏனெனில் பார்த்திங்கன்னா அமிலமும் காரமும் சேர்ந்து ஒரு உப்பு நீரையும் தருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அமிலமும் காரமும் சேர்ந்தால் உப்பு ப்ளஸ் நீரும் தருது. அதில் கிடைச்சது தான் பார்த்திங்கன்னா இந்த சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கனாக்கா அமிலமும் காரமும், அமிலம்னாக்க HCl ஹைட்ரோக்ளோரிக்ன்றது ஒரு அமிலம், காரம்னாக்க சோடியம் ஹைட்ராக்சைடு, இது வந்து காரம். அப்போ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா NaCl அப்படின்னு சொல்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உப்பு கிடைக்குது. அதாவது சோடியம் குளோரைட்னு சொல்லி ஒரு உப்பு கிடைக்குது. H2O அதாவது இந்த H2 ரெண்டு H மாறிடுது, ஓ தனியாக வந்தது. அப்போது H2O தனியாக கிடைக்குது. அதாவது இது H2O நீர், இது உப்பு. ஒரு உப்பையும் ஒரு நீரையும் தருது. அப்போது அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பு ப்ளஸ் நீரை தருகின்ற முறையில் பார்த்திங்கன்னா நடுநிலையாக்கல் முறையில் சோடியம் குளோரைடு வந்து கிடைச்சிருக்கு. இது கரெக்டு தான். அப்போ பார்த்திங்கன்னா இரண்டும் சரி, இரண்டும் சரி தான் இதுக்கு வந்து ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா எறும்பு மற்றும் தேனீ கடிக்கும் பொழுது நமது உடம்பில் ஃபார்மிக் அமிலம் செலுத்தப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியாக தவறால, அதாவது எறும்பு மற்றும் தேனீ கடிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் ஃபார்மிக் அமிலம், அதாவது நான் அமிலம் நல்லா நினைச்சுங்க, அமிலம்ன்ற வேதிப்பொருள் வந்து நம்ம உடம்பில் வந்து செலுத்துகிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து எறும்பு தேனீயை கடிச்சிட்டுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அது மேலே பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு வைப்போம். சுண்ணாம்புன்னு ஒன்று, அதை வீட்டில் யூஸ் பண்ணுற சுண்ணாம்பு வைப்போம். அந்த சுண்ணாம்பு என்னென்னு பார்த்திங்கன்னா காரம். நம்மளை கடிக்கக்கூடிய தேனீ மற்றும் எறும்பு பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா அமிலம், அதாவது ஃபார்மிக் அமிலன்ற ஒரு அமிலம் இருக்குது. அதில் அதனுடைய கொடுக்கில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஃபார்மிக் அமிலம்.
அது நடுநிலையாக்க பார்த்திங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு, அதாவது சுண்ணாம்பை வந்து நம்ம வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எரிச்சல் வந்து இருக்காது. அப்போ இரண்டும் சரின்றது தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா குலவி நம்மை கொட்டும் பொழுது பார்த்திங்கன்னா வினிகரை பயன்படுத்தலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது குலவி நம்மளை கொட்டும் பொழுது பார்த்திங்கன்னா வினிகரோ இல்லை புளியோ இல்லை எலுமிச்சமோ ஏதோ ஒரு அமிலத்தன்மையை வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஏன் ஆனால் பார்த்திங்கன்னா குலவியின் கொடுக்கல் இருப்பது அமிலம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. ஏன்னா குலவியின் கொடுக்கல் இருக்கிறது பார்த்திங்கன்னா அல்கலின்னு சொல்லக்கூடிய காரம் இருக்குது, காரப்பொருட்கள் இருக்குது. நம்ம அப்போ உடனே என்ன பண்ணுவோம், குலவி கடிச்சதும் போய் சுண்ணாம்பு வைப்போம். அது ரொம்ப தப்பு. சுண்ணாம்புன்றதை வைக்கக்கூடாது. ஏன்னா சுண்ணாம்பு வந்து காரம், குலவியின் கொடுக்கல் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா அல்கலின்னு சொல்லக்கூடிய காரம். இந்த ரெண்டு காரமும் மிக்ஸ் ஆனாக்க ஒன்றும் எரிச்சல் தான் அதிகமாகுமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வினிகரை தான் வைக்கணும். வினிகர் இல்லைனாக்க எலுமிச்சச்சாறு இல்லை வேறு ஏதாச்சும் வைக்கணும். அமிலத்தன்மை உள்ள பொருளை வந்து வைக்கணும். அப்படி வச்சால் தான் நம்மளுக்கு வந்து அந்த எரிச்சலும் வலியும் குறையும். அப்போ என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சரி, கூற்று ஒன்று வந்து சரி, காரணம் வந்து தவறு. ஏன்னா குலவியின் கொடுக்கல் இருப்பது பார்த்திங்கன்னா அமிலம் கிடையாது, அல்கலி. கூற்று சரி, காரணம் தவறு. அதுக்கான ஆன்சர் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு சரியாக தவறா, நம் உண்ண உணவில் இருப்பது வந்து அமிலம்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் முன்னே சொல்லியிருக்கேன், நம்ம உண்ணும் உணவில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அமிலம் தான். நம்ம வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலமும் பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தான். பர்பஸில் இருப்பது பார்த்திங்கன்னா ஃப்ளோரின் என்ற காரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ஃப்ளூரின் என சொல்லக்கூடிய காரம் வந்து இருக்குது நம் பர்பஸில், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட்டில். இதனால் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா பார்த்திங்கன்னா இதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம அமிலப் பொருட்கள் சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா நம்ம பற்களை பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து தங்கிட்டு இருக்கோம். இதனால் வந்து அரிப்பு ஏற்படும். இந்த அரிப்பை தருகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தினமும் ப்ரஷ் பண்ணுவோம். இந்த ப்ரஷ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பேஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா காரமான ஃப்ளூரின் இருக்குது. இதை வந்து நடுநிலையாக்கும். அது அமிலப் பொருளை அரிக்கிறதை தடுத்து காரப்பொருள் வந்து தடுத்து நிற்கும். இதை தான் வந்து நடுநிலையாக்கல் வினைன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம் உண்ணும் உணவில் இருப்பது வந்து அமிலம் சரிதான், பர்பஸில் ஃப்ளூரின் எனக்கூடிய காரம் உள்ளது இதுவும் சரிதான். அப்போ இரண்டும் சரிதான். லாஸ்ட் கொஸ்டின் அடுத்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலையில் இருந்து வெளியேற்றும் கழிவுகளில் சல்ஃபிரிக் அமிலம் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனுடன் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பை மிக்ஸ் பண்ணி வெளியேற்றுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கூற்று. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவ்வாறு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடால் ஏற்படும் காற்று மாசு வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்கு அந்த சுண்ணாம்பை வந்து மிக்ஸ் பண்ணி அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காற்றில் ஏற்படும் சல்ஃபர் டை ஆக்சைடால் ஏற்படும் மாசை வந்து தடுக்கிறதுக்காக தான் வந்து சுண்ணாம்பை மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டும் சரிதான். ஏன்னா தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றும் கழிவுகளில் பார்த்திங்கன்னா சல்ஃபியூரிக் அமிலம், சல்ஃபியூரிக் அமிலம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அமிலம், அதாவது கந்தக அமிலம்னு சொல்லக்கூடிய H2SO4. அதோடு பார்த்திங்கன்னா சுண்ணாம்பை மிக்ஸ் பண்ணுறாங்க. சுண்ணாம்புனாக்க என்ன, கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் சுண்ணாம்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அமிலமும் காரமும் சேர்ந்தாக்க வந்து நடுநிலையாக்கல் வினையில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாமல் இருக்கும். அதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. அப்படி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இந்த கழிவுகளிலிருந்து வெளியேறக்கூடிய சல்ஃபர் டை ஆக்சைடு, அதாவது இந்த கழிவுகளிலிருந்து வெளியேறக்கூடிய சல்ஃபரிக் அமிலத்தால் ஏற்படும் சல்ஃபர் டை ஆக்சைடு என்ற மாசை வந்து தடுக்கிறதுக்காக இந்த சுண்ணாம்பை மிக்ஸ் பண்ணி வெளியேற்றுறாங்க. அப்போது இரண்டும் சரின்றதான் இதுக்கு வந்து ஆன்சர். இது வரைக்கும் போதுமானது. அடுத்த கிளாஸில் பார்த்திங்கன்னா pH மதிப்பும் உப்பும் வந்து பார்க்கலாம். அதாவது இம்பார்ட்டண்ட் டாபிக் தான் அமிலம் கார உப்புகள். இதில் வந்து நான் கொஸ்டின் டைம்லையும் எடுத்துருக்கேன், உங்களுக்கு கிளாஸ் அப்படி நடத்துகிறேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கூல் புக்ஸ் ரெடி பண்ணி படிக்க ஆரம்பிச்சுருங்க.